வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பதிவில் நம்ம என்னென்ன பார்க்க போனோம்னா, எந்த கிழமையில தூபம் போட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நம்ம தூபம்ன்றதை வந்து சாம்பிராணி போகன்னு சொல்லுவாங்க. இன்னொரு சில இடத்துல வந்து ஊதுவத்தியை கொஞ்சம் நிறைய போட்டு, நிறைய ஒரு 50-100 போட்டு சில வீட்டிலலாம் வந்து கொளுத்துவாங்க. இது எல்லாமே தூபம், சாம்பிராணி புகை போடுறது தான் வந்து தூபம்னு சொல்லுவாங்க. இந்த தூபம்ல வந்து நிறைய வகையான சாம்பிராணிகள் இருக்குது. இயற்கை மூலிகைகள் போட்டு சாம்பிராணி, அந்த சாம்பிராணி நம்ம முன்னாடி பதிவிலலாம் நம்ம சில விஷயங்கள் பார்த்துருப்போம். வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கிறதுக்கு எந்த மாதிரியான தூபம் என்னென்னலாம் போட்டு தூபம் ரெடி பண்ணுறன்றத நம்ம முன்னாடி பதிவில் நம்ம பார்த்துருப்போம். இன்னும் வந்து நம்ம அதை பற்றியான டீட்டெயிலான பதிவை அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போது ஆனால் எந்த தூபத்தை என்ன கிழமையில் போட்டால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். வீட்டில் தினமும் தூபம் போடுவது ரொம்பவும் நல்லது. அந்த வகையில் எந்த கிழமை தூபம் போட்டால் என்ன பலன் என்னன்றது தான் இந்த பதிவு. ஞாயிற்றுக்கிழமை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆத்ம பலம், சகல செல்வாக்கு, உங்களுடைய புகழ் உயரும், ஈஸ்வரனுடைய அருள் உங்களுக்கு கிட்டும். ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் தூபத்தை போட்டிங்கன்னா திங்கக்கிழமை வந்து தேகம் மனம் ஆரோக்கியம் அடையும், மனம் அமைதி அடையும், அம்பாளுடைய அருள் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமையில தூபத்தை போட்டீங்கன்னா எதிரிகளின் போட்டி, பொறாமை மற்றும் தீய எதிர்மறை எண்ணங்களின் மூலம் உண்டான திருஷ்டி கழியும், எதிரிகளின் தொல்லை நீங்கும், முருகனின் அருள் கடன் நிவர்த்தி ஆகும். இதெல்லாம் வந்து செவ்வாய்க்கிழமை தூபம் போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். புதன்கிழமை அன்னைக்கு நம்பிக்கை துரோகம், சூழ்ச்சிகளிலிருந்து தப்புறதுக்கு, நல்ல சிந்தனை வளர்ச்சி, வியாபாரம் வெற்றி பெறுறதுக்கு, சுதர்சரணனின் அருள் கிட்டுறதுக்கு நீங்கள் புதன்கிழமை தூபம் போட வேண்டும். வியாழக்கிழமை அன்றைக்கி சகல சுப பலன்கள் பெரியோர்கள் குருமார்கள் ஆசி கிட்டுறதுக்கும், சித்தர்களின் மனம் குளிரும், முன்னேற்றங்கள் தொடரும். இதெல்லாம் வியாழக்கிழமை தூபம் போட்டால் நடக்கும். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி லட்சுமி கடாட்சம் கிடைக்கிறதுக்கும், சகல காரியம் சித்தி அடைவதற்கும் வெள்ளிக்கிழமை தூபம் போடுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு தூபம் போட்டிங்கன்னா உங்களுடைய கிள்ள இருக்க சோம்பல் நீங்கும், சகல துன்பங்களும் நீங்கி சனி பகவான் மற்றும் பைரவரவருடைய அருள் கிட்டும். ஸோ உங்களுக்கு எந்த சாமியோட அருள் எந்த நாளில் கிட்டோன்றதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த நாட்களில் உங்களுக்கு அவர்களுடைய அருள், அவங்களுக்காக ஒரு பூஜை பண்ணிங்கன்னா அந்த நாட்களில் அந்த தூபத்தை போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் உங்களை வந்து அடையும். இதுதான் தூபத்து பற்றியான சிறப்பு பதிவு இது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எந்த இடத்துல உட்காந்து மந்திரத்தை ஜபித்தா நமக்கு எவ்வளோ சக்தி கிடைக்கும்ன்றத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம அந்த வீட்டில் ஒரு மந்திரத்தை ஒரு முறை ஜபிச்சோன்னா 10 ஜபித்துக்கான பலன்கள் கிடைக்கும். அது எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி, ஓம் நமச்சிவாயா அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக சொல்கிற ஒரு மந்திரத்தை கூட வீட்டிலேருந்து சொல்லும் போது ஒரு 10 நீங்கள் சொல்கிறதுக்கான பலன் கிடைக்கும். அதாவது வீட்டு பூஜைகளை உட்காந்து நீங்கள் அதை சொல்லக்கும் போது, சரிங்களா? நமது ஊரில் இருக்க ஒரு பழைய சிவன் கோயிலில் போயிட்டு நீங்கள் அந்த மந்திரத்தை ஜபித்தீங்கன்னா, இந்த மந்திரம் இல்லை எந்த மந்திரமும் சரி, 1000 முறையும் ஜபான பலன்லேயே இருக்கும். ஒரு கோவில் மேலே நீங்கள் அந்த மந்திரத்தை ஜபிச்சிங்கன்னா 100,000 அந்த மந்திரத்தை ஜபித்ததுக்கான பலன். கடலோரமாக இருக்க ஒரு கோவிலில் போயிட்டு அந்த மந்திரத்தை நீங்கள் ஜபித்தீங்கன்னா 1,000,000 ஜபித்ததக்கூடிய மந்திர சக்தி நமக்குள்ளே உருவாகும். இந்த எண்ணிக்கை சாதாரண நாட்களில் ஜபித்தால் கிடைக்கும் எண்ணிக்கையாகும். இதே மந்திர ஜபத்தை ஒரு தமிழ் வருடப்பணிப்பு, தமிழ் மாத பிறப்பு, அமாவாசை, பௌர்ணமி, இந்த கிரகண நாட்கள் நாட்கள்லாம் இதை ஜபிச்சிங்கன்னா மேலே கூறிய எண்ணிக்கையோடு பல மடங்கு பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். எந்த ஒரு மந்திரத்தையும் நாம் 100,000 ஜபித்த பின்னரே அந்த மந்திரத்துக்கு உயிர் உண்டாகி நம்மை பாதுகாக்க தூங்கும். ஸோ நம்ம சும்மா வந்து ஒரு மந்திரத்தை வந்து ஒரு 10 சொல்லிட்டு 15 சொல்லிட்டு இன்னும் நமக்கு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது ரொம்ப தவறான விஷயம். ஒரு மந்திரத்தை ஜபிக்கிறதுக்கு மினிமம் நீங்கள் வந்து 1,00,000 நீங்கள் அதை உருவேற்றிருக்கணும். மனம் நமது மனம் உறுதியாலும் குரு பக்தியாலும் சிவபெருமானிய அண்ணாமலையாரின் மீதான பாசத்தாலும் அந்த தடைகளை முறியடித்து ஓம் சிவ ஓம் ஜபத்தை 100,000 வரை ஜபித்து முடித்துவிட வேண்டும். அப்படி ஜபிச்சு முடிச்சிங்கன்னா அதன் பிறகு ஒரு நாளைக்கு 108 முதல் மட்டும் சொன்னால் போதும், இல்லைனா ஒரு 15 மட்டும் நீங்கள் சொன்னால் போதுங்க, உங்களுக்கு எல்லா வகையான காரியமும் சித்தியாகும். அப்படி ஒரு பவர் உங்களுக்குள்ளே கிடைக்கும்.
இதுதான் மந்திரத்தை எப்படி ஜபிக்க வேண்டும், எவ்வாறு ஜபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஒரு சிறிய பதிவு தான் இந்த பதிவு. அடுத்தது, எந்த தெய்வத்தை எத்தனை முறை சுற்றலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க நிறைய பேர். அந்த கேள்விக்கான சில பதில்கள் தான் இந்த படத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது, ஒரு கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்தாலே நம்ம முற்பிரிவில் செஞ்ச பாவம்லாம் நீங்கிடுங்க. அப்படி வளம் வரும்போது நிறைமாத கர்ப்பிணி நடப்பது போல மெதுவாக நடக்கணுங்க. தெய்வ சிந்தனையோட வளம் வர வேண்டும். ஓடுவது, வேகமாக நடக்கிறது, சத்தம் போட்டுட்டு தேவையில்லாமல் பேசிக்கொண்டு இப்படிலாம் போனீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்க பாவத்தை, கர்மாவை தான் அது அதிகப்படுத்தும். விநாயகரை வந்து ஒரு முறை சுற்றி வந்தாவே போதுங்க. சும்மா நீங்கள் 3 தடவை 4 தடவை அப்படிலாம் சுற்றணும், 5 தடவைலாம் சுற்றணும் அவசியம் கிடையாது. சூரிய பகவான் இருந்தார்னா அவர் 2 தடவை சுற்றுங்க போதும். சிவபெருமான் இருந்தால் 3 தடவை சுற்றுங்க. விஷ்ணுவாக இருந்தால் 4 தடவை சுற்றுங்க. லட்சுமி அல்லது அம்பிகை 5 முறைன்னா 5 முறை சுற்றுங்க. அரச மரத்தை 7 முறை சுற்றி வாங்க. இது வந்து இதுதான், இப்படி தான், இத்தனை கவுண்ட்டு தாங்க சுற்றணும். இது இதை சுற்றினாவே உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து எல்லாருமே பழமையான நூற்குறிப்புகள்லேருந்து எடுத்து கொடுக்கப்பட்ட ஒரு முறை. அப்புறம், தன்னைத்தானே சுற்றி கொண்டு வணங்குவதே ஆத்ம பிரதிட்சணம் என்பர். காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யும் போது மட்டும் இதை நீங்கள் செய்தால் போதுமானது. சரி அன்பர்களே, அநேகமாக இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்து தெரிஞ்சு பலனடையட்டும். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதனா சந்தேகம் வந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். எங்களால் முடிஞ்ச தீர்வை நாங்கள் உங்களுக்கு பரிகார முறையை இலவசமாக செஞ்சு தரோம். அதுக்கடுத்தது, அடுத்து வர போல சில பதிவுகளில் நம்ம பணம் ஈர்ப்பதற்கான சில பொருட்கள் நம்ம வீட்டில் வைக்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யாருமே வந்து தயவு செய்து அதிக விலை கொடுத்து யார்கிட்டையுமே பொருள் வாங்காதீங்க. இலவசமாகவே, இலவசம்ன்றதை விட ரொம்ப கம்மி விலையில் அந்த பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடத்தையும் அந்த விஷயங்களை நம்ம அடுத்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். நன்றி அன்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.